தெய்வீக ரகசிய யூடியூப் சேனல் அனைத்து மக்களுக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று ஈரநிலை அனுபவத்துடன் வாழ்க. இன்றைக்கு தலைப்பு, வீடுகளில் மூலிகை வைத்து வணங்கி பயன்பெறுவதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எந்த மூலிகை வீட்டில் வச்சுக்கலாம், எந்த மூலிகை வீட்டில் வைக்கக்கூடாது, அதை எப்படி பயன்படுத்துவது, அதாவது பிரயோகம் செய்வது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதெல்லாம் இருக்குது. அது தெய்வீக வழிபாட்டில் எந்த மாதிரிலாம் நம்ம மூலிகை பயன்படுத்தலாங்கிறது கூட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதில் ஒரு முதல் மூலிகை தர்பை. அனைத்து விசேஷங்களுக்கு எங்கே போனாலும் சரி, கும்பாபிஷேகம், வீட்டில் கணபதி ஹோமம், இந்த மாதிரி எந்த ஹோமங்கள் செய்தாலும் வேள்வி செஞ்சாலும் அந்த தர்பையை நம்ம பயன்படுத்துகிறத பார்த்துருக்கலாம். போக வீடுகளில் அந்த கிரகண காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தர்பையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஹோம காரியங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த விரல்களில் மோதர்வர்களில் தர்பையை பயன்படுத்துவாங்க. அது முடிச்சு போட்டு அது முடிச்சு எப்படி பயன்படுத்தணும் கூட முறை இருக்குது, இத்தனை முடிச்சு போடலாம் அப்படின்னு கூட முறை இருக்குது. பௌத்திரம்னு சொல்கிறோம், அது போட்டுட்டு அந்த ஹோமம் செய்யும்போது நமக்கு காப்பாக அமையும். எந்த தெய்வத்துக்கு செய்கிறோமோ அதைய சங்கல்பம் செஞ்சு அணிஞ்சிட்டும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். தர்பையை வந்து வீடுகளில் வளர்த்த வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், தர்பையை நாடி ஒரு சில பூச்சி வகைகள் வந்து சேரும், நாகங்களும் கூட அதில் மறைந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தர்பை வைத்தால் வீட்டில் ரொம்ப நல்லது, அபூர்வமான அந்த காஸ்மிக் பவர்கள்லாம், ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் நம்ம வீடுகளில் வந்து நிறைந்திருக்கும். ஆனால் என்னென்னா, பூச்சிகள்லாம் வர்றதுனால கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அடர்ந்து இருக்கும், அப்படியே அடர்ந்து வளரும் அது. அதனால் மறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு நிறைய காலி இடங்கள் இருந்ததுனால் நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். ஒரு சின்ன வீடாக இருந்ததுனாக்கா அங்கே வைக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன, கடையில் வைக்கக்கூடிய தர்பை வாங்கிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு குடத்தில் வச்சு தர்பையை நினச்சி அந்த தர்பையை வீட்டில் எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம். நினச்சி தான் வைக்கணும். வச்சிங்கனாக்கா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை தொழில் ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அன்று முதல் கொண்டே வெளியேறும். ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லித்தரேன், முடிந்தளவு தர்பையை, மனக்குழப்பம் எப்போ ஏற்படுத்தும் உங்களுக்கு, இப்போ வெளியூர்களுக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு வாரம் ரெண்டு வாரம் டூர் பயணம் போயிட்டு வருவீங்க, தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க, வந்தோடனே பெரிய ஒரு மனக்குழப்பமாக இருக்கும். ஏன்னா அத்தனை காரியங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எதை முன்னிறுத்தி அப்படிங்கிறது தெரியாது, பெரிய மனக்குழப்பம் இருக்கும். அப்புறம் தேவையில்லாத இடத்துகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாக்கா அது ஒரு விதமான மனக்குழப்பம் இருக்கும். இரவு தூக்கமே வரல அப்படின்னு சொன்னால் இந்த தர்பையை ஒரு கூடை மாதிரி அமைத்து இல்லை ஒரு தொப்பி மாதிரி அமைத்து கொண்டு அந்த தர்பையை நீங்கள் தலையில் ஒரு 1.5 நிமிடம் வைக்கலாம். இல்லைன்னா 2 நிமிடம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். உங்களுக்கு அற்புதமான ஒரு தெளிவு ஏற்படும், அருமையான உறக்கம் ஏற்படும், கெட்ட கனவுகள் அந்த அன்னைக்கு கண்டிப்பாக வராது. நம்ம அந்த தர்பை செய்யும் முறையே இருக்குது. நம்ம வீடத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அந்த தர்பையை நம்ம கொடுத்துட்ருக்கோம். சின்ன குழந்தைகள், படிப்பில் கவனம் இல்லாதவர்கள் முதல் கொண்டு இந்த தர்பையை நம்ம கொடுத்து அவங்க நல்லா படிக்கிறாங்க. மனது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. குழப்பங்கள் அல்லாமல் தெளிவான முறையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த தர்பை நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். கெட்ட காரியங்கள் நம்ம வீட்டில் அண்டவே அண்டாது. தொடர்ந்து இந்த தர்பையை பயன்படுத்துங்க. இன்றைக்கு இந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு நிறைவாக கொடுத்துருக்குறேன் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் மற்ற மூலிகை பற்றி சொல்கிறேன். இது மூலிகை மட்டுமே நான் சொல்லலை, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்றுவதற்கான விஷயமாக தான் நான் சொல்கிறேன்.
எளிமையான மொழியை கடையில் 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மொழி தான் எளிமையானது, வாங்கி பயன்பெறணும். நம்ம சிவம்.